திருச்சி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளரான பி கருப்பையா திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்பு மனு தாக்கல் செய்தார். முன்னதாக நீதிமன்றம் அருகே உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தார். வேட்பு மனு தாக்கல் செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எங்களுடைய கடவுளாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இருபெரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடும், புரட்சி தமிழர் மரியாதைக்குரிய எதிர்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களை போன்ற ஒரு சாதாரண விவசாயியாக இருந்து இன்றைக்கு தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய நல்லாசியோடும், எங்களுடைய அரசியல் ஆசனாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய அருமை அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஆதரவோடும், திருச்சி புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் குமார் அவர்களுடைய ஆதரவோடும், புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய மற்றொரு மாவட்ட செயலாளர் அண்ணன் பரஞ்சோதி அண்ணன் அவர்கள், அண்ணன் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அக்கா வளர்மதி அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அத்தனை பொறுப்பாளர்களுடைய ஆதரவோடும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி தொண்டர்களுடைய பேராதரவோடும், பொதுமக்களுடைய ஆதரவோடும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்று நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளோம். அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக, கடந்த 5 ஆண்டுகளாக, அதற்கு முன்பு 10 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் எப்படி செயல்பட்டார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு இப்போது கடந்த 5 ஆண்டுகளாக இப்பொழுது இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட்டு இருக்கிறார், அவர் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தொகுதி பார்க்கமே அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார், எப்படி வந்து கொண்டிருக்கிறார் என்பது மீடியாவான உங்களுக்கு தெரியும். ஆக திருச்சி நாடாளுமன்ற மக்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அது நாடாளுமன்றத்திலே ஓங்கி ஒழிக்கக்கூடிய அளவுக்கு மக்களோட மக்களாக ஒரு சாமானியனாக என்னுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும். ரொம்ப முக்கியமான திட்டங்கள் நீங்கள் என்ன தடைப்பட்டிருக்கு, நீங்கள் அதை நிறைவேற்றப்படுத்தி உங்களுடைய, அதாவது கடந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் என்னுடைய காவிரி வைகை குண்டார இணைப்பு திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது கடந்த 2-3 ஆண்டுகளாக அப்படியே கிடைப்பில் இருக்கிறது. நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தவுடன் எங்களுடைய முதல் வேலையாக காவிரி வைகை குண்டார் இணைப்பு திட்டத்தை மிகுந்த சிறப்போடு கொண்டு வந்த எங்களுடைய அமைச்சர் அவருடைய வழிகாட்டின்படியும் பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டின்படியும் உடனடியாக அதை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதன்படியும் பேசி கலந்து பேசி இங்கே ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு, அதை கொண்டு வரும். ரெண்டு விஷயம், இந்த பால் பண்ணை, இந்த எக்ஸ்பிரஸ் எலிவேட்டடுவே எல்லாரும் வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதை நீங்க நிறைவேற்றுவீங்க, உங்களால முடியும். கட்டாயமாக நீங்க இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற மாவட்டங்களில் நம்ம ஒப்பிடும் போது திருச்சிராப்பள்ளி மற்றபடி இங்கே இருக்கிற டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சாலை வசதிகள் மிக பின்தங்கி தான் இருக்குது. அதாவது 2 வழிச்சாலைகளில் 4 வழிச்சாலையும் மிக கம்மியான அளவு தான் இருக்குது. நீங்கள் மற்ற மாநிலங்கள்லாம் போய் பார்த்தோம்னா அதாவது எக்ஸ்பிரஸ் வேங்கிறது மிக அதிகமாக இருக்குது. நம்ம மாவட்டங்கள்லேயோ நம்ம பகுதிகளிலேயோ எக்ஸ்பிரஸ் வேங்கிறது எங்கேயுமே கிடையாது. அதனால் நம்ம பகுதியும் ரொம்ப அந்த எக்ஸ்பிரஸ் வேங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதற்காக உடனடியாக அதுக்கு நாடாளுமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதன்படி உடனடியாக அதுக்கு குரல் கொடுத்து அதற்கான தேவையான ஏற்பாடுகளை செய்வோம். நீங்கள் கேட்ட அந்த திட்டம் பொதுச் செயலாளர், எங்கள் பொதுச் செயலாளர் 2014லேயே 84 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அரசு தான் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது. நேற்று மிக சிறப்பாக ஒரு மங்களகரமான நாளில், மங்களகரமான நேரத்தில்
திருச்சி பாராளுமன்றம் உட்பட 40 பாராளுமன்றத்திலும் வேட்புமனு தாக்கல் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. திருச்சி நேற்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திருச்சியில் மத்திய பகுதிக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அந்த 40 நாடாளுமன்ற தொகுதியில் இருந்தாலும் பொதுச்செயலாளர்கள் திருச்சியில் அறிமுக கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு திருச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து, அதே போல் நேற்றைக்கே திருச்சியில் நம்ம வேட்பாளருக்கும் ஒரு வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு. இன்னும் பரப்புரை வந்து நேற்று தான் தொடங்கியிருக்கிறது. இன்னும் போக போக இந்த பரப்புரை எவ்வளவு வேகமாக துடிப்பாக சூடு பிடிக்கின்றதை மீடியாக்கள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எதற்கும் துணிந்தவர், எதிர்க்க துணிந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மிக துடிப்பான ஒரு இளைஞரை, படித்தவரை, 5 ஆண்டுகளாக திருச்சி பாராளுமன்ற தொகுதி வெற்றிடமாக இருந்ததை நிரப்புவதற்காக ஒரு துடிப்பான இளைஞரை கிளம்பிருக்கிறார். அதனால புரியல, மாறும். நேற்று தான் அறிமுக கூட்டம் நடந்திருக்கிறது. இப்போ இன்றைக்கு நாளைக்கெல்லாம் செயலர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. எல்லாமே திட்டமிடப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாளே பிரச்சாரத்தை திருச்சி வேட்பாளர் தொடங்கிருக்கிறார். ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசில் வேட்பாளர் அதிமுக கொடுத்திருக்கிறது. இவருடைய வேகத்தையும் துடிப்பையும் திருச்சி மாவட்டத்துடைய நிலைப்பாட்டையும் நீங்கள் போக பார்ப்பீர்கள். வெற்றி உறுதி நிச்சயமாக. நீங்கள் எல்லாம் யாரும் நெருக்கினாலும் உங்கள் முன்னாடி பேசிட்டு தானே இருக்கிறேன். வாங்க எதையில்லை.